ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா ஈக்விட்டி அண்ட் கேஷ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் வியூஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி மார்க்கெட், நம்ம என்எஸ்சியில் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜேபிபி ஐஎன்ஆர், ஹீரோ ஐஎன்ஆர், இந்த மாதிரி இதாக இருக்கிறத அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ப்ளஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர், கோல்டு, காப்பர், நிக்கல் இதோட வியூஸும் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். ப்ளஸ் அதில் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கோம். ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரக்ஸ் கரன்சியோட பேர்ஸ் எல்லாமே பார்க்குறோம், எப்படி மூவ் ஆகும், இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பிட்காயின், எத்தூரியம், இந்த மாதிரி சில மெயினான கிரிப்டோ கரன்சிஸோட வியூஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரி வியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வொலடைல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படின்னு தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம், யா ஃப்ளாட் டு நெகட்டிவ், ஃப்ளாட் டு பாசிட்டிவ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பிரேக் ஆகி மேலே போயிச்சு. இது மாதிரி பிரேக் ஆகி மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் லைட்டாக ஃபியர் ஆகிட்டேன். ஏன்னா வந்து என்னோட பொசிஷன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், கொடுத்த கால் ஆப்ஷன் எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி மேலே வந்தோட எங்கேயாவது இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணால் இது வரைக்கும் வெயிட் பண்ணப்போ கூட இது வரைக்கும்னா இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு கன்சல்ட் ஆகுது, ஓகே இதுக்கப்புறம் கீழே தான் போகணும்னு நினச்சிருந்தேன். சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து 18th பிரேக் பண்ணிச்சு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 மணி போல நினைக்கிறேன் 18th பிரேக் பண்ணிச்சு. அப்படியே எனக்கு கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கே 18 பேனிக் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து 18 மேலே கொடுத்துட்டு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றதுனால என்னோடய பிரேக் வேணும் பார்த்தீங்கன்னா 18150, இதுதான் என்னோடய பிரேக் வேணும் 18150. ஸோ நாளைக்கு 100 பாயிண்ட் ஆச்சு பிரேக் வேணும் தண்டும் லாஸ்ட் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேனிக் ஆனேன். ஸோ நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன், என்ன பண்ண அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். யா எல்லாருக்குமே தெரியும் இதான் என்னோட பொசிஷன் வச்சிருந்தேன். என்னென்ன பொசிஷன் வச்சிருந்தேன்னா 18150 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன், புட் ஆப்ஷனில் 18100 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனில் 18250 பை பண்ணியிருந்தேன், புட் ஆப்ஷனில் 18850 பை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இப்படி தான் இருந்துச்சு என்னோட பொசிஷன். என்னை ஃபாலோ பண்ண பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா மேபி நேற்று வீடியோ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும் பொசிஷன் வச்சிருந்தேன். டெய்லி பார்த்தா தெரியும் டேஸ்ட் பண்ணுறேன் ஈஸியான. ஸோ நோ லாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன், 200 ரூபா மேக்ஸிமம் லாஸ் வரும், அது மேலே வராதுன்னு சொல்லி. பட் ஆனால் மார்க்கெட் காலையில் வந்து டவுன், எனக்கு இப்போயே தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது அப்போ இருக்கிற பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான், ஒரு 30% இருக்குது, 70% டவுன் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னாலும் நான் ஒரு டேரக்ஷன் ட்ரெயின் எடுக்க மாட்டேன், எப்போவுமே டவுன் சைட் தான் போவாங்க, டவுன் சைட் ட்ரெயின் எடுக்க மாட்டேன். எப்போவுமே நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்னோட ப்ராஃபிட் லாஸ் மேனேஜ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அதை எப்பவுமே எடுப்பேன். ஒரு ஒரு சைடாக போகிற ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே எடுக்கவே மாட்டேன், ஏன்னா அது எனக்கு அந்த ரிஸ்க். நம்ம 3-4 வாட்டி நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரு வாட்டியில் நம்ம லாஸ் ஆனால் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்படி தான் நியூட்ரலாக இருக்கும் தான் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் இருந்துச்சு. 18051 மேலே வந்தால் தான் வந்து எனக்கு ப்ராஃபிட்டே வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம மேனேஜ் பண்ண எப்படி பண்ணணும் சொல்லி பார்க்கும்போது நான் பார்த்தேன்னா காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 9:40 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18150 கால் ஆப்ஷன் பார்த்திங்களா, அதை கட் பண்ணிட்டேன். 18150 கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக 18100 கால் ஆப்ஷன் வந்துட்டேன். வந்துட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 11000 மேக்ஸிமம் லாஸ் வந்து 18000 எப்படி வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே டவுன் சைட் எப்படி போனாலும் எனக்கு ப்ராஃபிட் தான் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஆச்சு. டவுன் சைட் எவ்வளோ போனாலும் எனக்கு வந்து 1500 கன்ஃபார்மாக ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி என்னோட பொசிஷன் லாக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருது, கன்ஃபார்மாக வருது, இப்படி தான் வச்சிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது வந்து கொஞ்சம் நான் பேனிக்கானேன். எப்போனா இந்த 18000 க்ராஸ் ஆச்சு பாருங்க மார்க்கெட் நிஃப்டி, இங்கே இங்கே 18000 பிரேக் பண்ணிச்சுப்பாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பேனிக் ஆச்சு. சரி பரவாயில்ல வெயிட் பண்ணலாம், நம்ம நாளைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று ரிவர்ஸ் பட்டர்ஃப்ளையோ இல்லாட்டி ரிவர்ஸ் கான்ட்ரா ஸ்ப்ரெட்டோ இல்லாட்டி புட் ஸ்ப்ரெட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் ரிவர்ஸில் போட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் லாஸ் வராமல் அப்படின்றதுனால நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நான் 18:50 தாண்டிச்சு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிருப்பேன், 18 தானே தாண்டிச்சு 18:50 வரல எல்லாம் சரி சொல்லி வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். 18:50 கிராஸ் பண்ணல, ஸோ நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். தைரியமாக சரி பார்த்துக்கலாம் ஏதாவது ஸ்ப்ரெட் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலான்னு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கேருந்து 18:00 எல்லாம் செல்லிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 18:50 நான் பிரேக் பண்ணோன்னா நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டுனா 17950 இந்த 17950 வந்து 18 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து புட் ஆப்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம், 3.5K வந்து ப்ராஃபிட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து 17950 பிரேக் பண்ணி டவுனில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்தாலும் இது பண்ணாலும் நமக்கு ஒரே ப்ராஃபிட் தான் வரும், 1500 மேக்ஸிமம் வரும். சரி எதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு எக்ஸ்பெக்டட் வேறு எடுக்கலாம், நாளைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 17950 18500 வர முடியாது, ஏன்னா 18500 தான் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். எங்கன்னா இந்த பாருங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 18100 தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ 18100 வந்து வரதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை, 150 பாயிண்ட் மேலே ஏறணும், ரொம்ப டஃப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மேலே ஏறணுன்றது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து என்னோட கொஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கட் பண்ணேன், 18100 செல் பண்ணது ஃபஸ்ட்டு பை பண்ண ஃபஸ்ட் செல் பண்ணது ஃபஸ்ட்டு கட் பண்ண, ஏன்னா பை பண்ணது ஏன் கட் பண்ணல அப்படின்னா மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி வரும். ஸோ அதனால் செல் பண்ணது ஃபஸ்ட் கட் பண்ண, அப்புறம் பை பண்ணது கட் பண்ண. ஓகேங்களா, ரெண்டு கட் பண்ணி முடிச்சுட்டோம், கால் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஹோல் இருந்துச்சு, கால் ஆப்ஷன் 18100 செல் பண்ணியிருந்தேன், 18250 பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ஹோல் இருந்துச்சு, அடுத்து வந்து அதிகம் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கட் பண்ணி முடிச்சோண்ட என்ன எக்ஸாக்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாச்சு.
கீழே அது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏற்றிருக்கிறது, அது நம்ம அப்படியே பேசுவோம். கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறோம்னா 1632 ரூபா நிஃப்டியில் க்ளோஸ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே காட்டுறேன் பாருங்கள். யா 1632 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, கிட்டத்தட்ட 1.7 லட்சம் 1% ஆல்மோஸ்ட் 9% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், 0.9% ஆல்மோஸ்ட் புக் பண்ணிட்டேன் ப்ராஃபிட். ஸோ இது எனக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான், அதனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆன்ஃபிளை ஓப்பன் பண்ணிருக்கேன். என்ன ஆன்ஃபிளைன்னு பார்த்தீங்கன்னா 17,38,000 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிருக்கேன், 38,100 புட் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு செல்லு பை வந்து பார்த்திங்கனா ஒரு 100 பாயிண்ட் தள்ளி, புட் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் தள்ளி, கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட் தள்ளி பை பண்ணிருக்கேன். ஓகேங்களா, என்னோட பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 17,915 இருக்குது, அதாவது 17,920 கீழே, மேலே 17,180. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் இன் பிட்வீனில், 1700 இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வளட்டிலனால மேபி நாளைக்கு வளட்டில் இருக்கான்ற மாதிரி நான் ஒரு இது எடுத்திருக்கேன். மேபி நோ இஷ்யூ, கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி இந்த 400 ரூபா 360 ரூபா லாஸ் உடனே விட மாட்டேன். ஏன்னா கீழே போச்சு அப்படின்னா நான் கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புட் பட்டர்ஃப்ளையோ புட் ஸ்ப்ரெட்டோ இல்லை கால் ஸ்ப்ரெட்டோ ஏதோ ஒன்று போட்டு கண்டிப்பாக இந்த லாஸ் வந்து கவர் பண்ணுற ஈஸியாக ஒன்று, நோ லாஸில் வருவேன் இல்லைனா ப்ராஃபிட்டில் வருவேன் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், அது எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேபி நான் லைவ் வந்தாரன் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டடி தான் எடுத்தேன். பட் ஆனால் நான் மார்க்கெட் வந்து டவுனில் தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற ஏதோ வச்சு ப்ரிடிக் பண்ணனா டாலர் இண்டெக்ஸ் தான், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 95 கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன தான் புல்லிஷ் ஆக ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக பேரேஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி தான் இருக்குது. பட் ஆனால் எந்த அளவுக்கு பேரேஷ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா 18,800 தாண்டவே நிஃப்டி டாலர் இண்டெக்ஸ் 95 கீழே போனால் மட்டும்தான் 18,200 தாண்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம கவலையே படாமல் பொறுமையாக இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், டவுன் சரி எப்போ வேணால் டமான் விழுக்கலாம். ஏன்னா 96 டாலர் இண்டெக்ஸ் இருக்குது, 96 கிராஸ் பண்ணி 98 போச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து 17,500 கூட போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனே ஆகலைன்னு தெரியல, விக்ஸ் டவுன் ஆயிருக்கணும்னு பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் விக்ஸ் டவுன் ஆகல, ஸோ வளர்ட்டு இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் நினைக்கிறேன். தெரிஞ்சு 15 கிலோ வேறு போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்லி செல் பண்ணுறது வந்து நேக்கடு செல் பண்ணுறது ரொம்ப வெறுப்பு, ஏன்னா வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, ஸோ நம்ம ட்ரேட் என்ன பண்ணுறதை பார்த்துடலாம். ஓகேங்களா, இதான் எடுத்திருக்கோம் கொஷின். ஸோ பேங்க் நிஃப்டியோட கொஷின்ஸ் மேலே இருக்குது, இதுக்கு நடுவில் €500 எடுத்திருக்கேன், அதனால அப்புறம் லாஸ்ட்ல இருக்குது, நோ இஷ்யூ. மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணுற நிஃப்டியோட கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா, ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் 1850. ஓகேங்களா, அதான் ஃபஸ்ட் வச்சிருந்தேன், செல் பண்ணியிருந்தது, அதை பை பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு 1800 ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள், 9:25 எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள், 9:25 எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 2:30 2:30 வரைக்கும் எடுக்கவே இல்லை, 2:30 மேலே தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணேன். எப்போவுமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும் நம்ம வாட்ச் தான் பண்ணுமே தவிர என்ட்ரு ஆகிட்டு சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கூட, மேலே கீழே போதும் மேலே கீழே போதும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட்ஸும் அதிகமாகும், டாக்ஸஸும் அதிகமாக போகும், ப்ரோக்ரேஜ் பிரச்சனை இல்லை, ப்ரோக்ரேஜ் ஃப்ரீனால பெருசாகாது. பட் ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே பார்க்கணும். அதனால் ட்ரேட் எடுத்துட்டீங்களா வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட் வாட்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் உங்களுக்கு தரும். என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் போது கிட்டத்தட்ட 900 ரூபா ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -300 ரூபா லாஸ் போயிடுச்சு, ஏன்னா மார்க்கெட் வந்து 18,022 வந்துச்சு இல்லை, மேலே ஏறிச்சு, அப்போதைக்கு இந்த லாஸ் வந்துச்சு. ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்றனால நான் வெயிட் பண்ணனால இப்போ 1600 ரூபா ப்ராஃபிட் என்னால் புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் மார்க்கெட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா, அது விட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அண்ட் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜிக்கு ஈஸியாக சிம்பிளாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம், மினிமம் வந்து 1% 1 வீக் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மார்க்கெட் கை கொடுத்துச்சுன்னா நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குன்றது. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.